அருள்மிகு நல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோயிலாகும். இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன. திருக்கோவிலில் உட்பிரகாரத்தில் ஆறுமுகனையினார் சன்னதி அமைந்துள்ளது. அங்கு மூலவர் ஆறுமுகனையினார் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். இந்த வருட கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி 6 நாட்கள் விழாக்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதன் பின்னர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சன்னதி முன் அமைந்துள்ள அலங்கார மண்டபத்தில் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தார். கல்யாண நிகழ்வாக கும்பம் வைத்து ஹோமம் நடைபெற்றது. முதலில் மூலவர் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகனையினாருக்கு கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மாலை மாற்றும் வைபவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சண்முகருக்கு தெய்வானை மற்றும் வள்ளியை தாரை வார்த்து கொடுக்கும் வைபவம் நடைபெற்றது. பக்தர்களின் அரோகரா முருகா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தாரணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பன்னீர் தெளித்தல், நலுங்கிடல் வைபவம், கண்ணாடி காண்பித்தல், பாலும் பழமும் கொடுத்தல் மற்றும் மாப்பிள்ளை பெண் பொறியிடுதல் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவாக பஞ்சத்தட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.